எடுத்துக்காட்டுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கா, இல்லை வேற ஏதாவது கண்டென்ட் வந்து தேவையில்லாம
போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய காப்பிரைட்ஸ் சம்மந்தமான விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து எலிஜிபிள்னா ஓகே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி க்ரீன் சிக்னல் கிடைக்கும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் செட்டப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். யூடியூப் சேனலில் செட்டிங்ஸ்லாம் நமக்கு இருக்கும். அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் செட்டப் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒவ்வொரு வீடியோஸை பார்க்கும்போதும் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம்னா ஸ்கிப் ஆட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய டைம்ஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒன்று தான். ஸோ அந்த ஆடை வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டாக செட்டப் பண்ணுறதுன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் இவ்வளோ இவ்வளோ ஆட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்து தான் நமக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான லெவல் வந்து வரும். இப்போது நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்பாங்க, சில ஆட்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாக பார்க்குற வரைக்கும் நமக்கு ஸ்கிப் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்காது. அண்ட் சில இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிப் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்ஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரியான இருக்கும்போது அந்த எவ்வளோ டைம்ஸ் வந்து அந்த ஆடை பார்த்துருக்காங்க பீப்புள் அப்படிங்கிற விஷயமும், அண்டு நம்ம வீடியோஸ் வந்து எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆயிருக்கு, நம்ம வியூஸ் வந்து நம்ம வீடியோஸோட வியூஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி அதை பொறுத்து தான் நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகுமே ஒழிய, அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ன உடனே நமக்கு வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி எதுவும் கிடையாது. ஸோ இதன் வழியாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்லேருந்து நான் இன்னும் எதுவும் ஏர்ன் பண்ணலை, அண்ட் ஏர்ன் பண்ணுறது வந்து செகண்டரி தான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேருக்கு சொல்லும்போது நமக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது அதனால தான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதே ஒழிய நிறைய வியூஸ் வரணும் வாட்ச் ஹவர்ஸ் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே செகண்டரி தான். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்குறது மூலமாக தான் நம்ம அதை போட முடியும். நான் வந்து நானாகவே நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்து போட்டாலும் நீங்கள் கேட்கும்போது நான் அதை வந்து வீடியோவாக போடும்போது எனக்கு இருக்கிற சந்தோஷமே வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து அந்த கேள்வி கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வீடியோ போடுறதுனால இன்னும் ஏர்ன் பண்ணலை, அண்ட் ஏர்ன் பண்ணுற ஐடியாவும் செகண்டரி தான். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனலை ஸ்டார்ட் பண்ணதே. அண்ட் அவ்வளோதான், நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்துட்ருக்குற வீடியோஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ்க்கு நிறைய பேர் தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதன் மூலமாக தான் நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி வீடியோஸை வந்து பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே போல் நம்ம இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய அப்டேட்ஸ் வந்து அடிக்கடி போடுவோம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் வச்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் அதே போல் நம்ம இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.